श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता इष्येति वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सेवाकृत्यपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलामिवान्याम् गोदाहमनन्यशरणः शरणम् प्रपद्ये சுவாமி தேசிகன் நம் மாதிரி இருக்கிறவா எல்லாருக்கும் உய்ய வழிவகுப்பதற்காகவே பல விஷயங்களை உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த மார்கழி மாதத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீசக்திகளை நாம் அனுபவிக்கிறதுன்றது நம்மளுடைய பாக்ய விசேஷம் என்றே சொல்ல வேண்டும். இது சுவாமி தேசிகனுக்கு சொல்லச்சே, இது மார்கழி மாதம் வேயர் புகழ் வில்லிபத்தோர் ஆடிப்பாரும் பாடிப்போரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தம் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு தொழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாது என்று ஆண்டாளை விசேஷமாக சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். இப்படி ஆண்டாளுக்கு ஏற்றதாக இருந்துருக்கிற இந்த மார்கழி மாதத்தில் நாம் சுவாமி தேசிகனுடைய சீசக்திகளை சேவிக்க போகிறோம், அதை வந்து அனுபவிக்க போகிறோம்னு சொல்லச்சே, இது எப்படி மார்கழி மாதத்தில் ஆண்டாள் சீசக்தியை பார்த்தா தானே நமக்கு இன்னும் பௌக்கியமாக இருக்கும்னு ஒரு எண்ணம் தோணலாம். அதில் வரைச்சே சுவாமி ஆண்டாளுடைய சீசக்திகளினுடைய முக்கியோத்தேசியம் என்னன்றதை பார்க்கணும். திருப்பாவை முழுக்க சொல்லிட்டு கரவைகள்லையும் சித்தம் சிறுகாலே பாசுரம் இந்த ரெண்டு பாசுரங்கள்னால துவயத்தினுடைய அர்த்தத்தை சாதிக்கிறார். சிவன் நாராயணத்திரனும் சரணம் பிரபத்தே சிவத்தை நாராயணாயன மகான்னு சொல்லக்கூடிய துவயத்தினுடைய பூர்வ கண்டத்தினுடைய அர்த்தம் உத்தரகண்டத்தினுடைய அர்த்தம் இரண்டு அர்த்தங்கள் இதனுடைய அர்த்தங்கள் தான் இங்க தனிப்பட்ட முறையில் இந்த திருப்பாவையில் கடைசியில் சாதிக்கிறார். ஆண்டாள் அதை நிகமனம் பண்ணுறதே இந்த சரணாகத்தியை கொண்டு தான். எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாமோ உமக்கே நாமாட்சைவோம் மற்றைனம் காமங்கள் மாற்றேலோ ரிம்பாவாய் என்று அருளி செய்கின்றார். எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும்னு சொல்கிறார். தாசபூதா சுத சர்வே ஹியாத்மானஹா பரமாத்மனஹா என்பதாக எல்லாரும் எம்பெருமானுக்கு இயல்பாகவே தாசபூத்தர்களாக இருக்கின்றோம். அப்படி இயல்பாகவே தாசபூத்தர்களாக இருக்கிறது தாசர்களுடைய லட்சணம் என்ன? எம்பெருமானுக்கு தொண்டு புரிவது தான். அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி அந்த பரம கைங்கரிய ரூபமான புருஷார்த்தத்தை பெறுவது தான் நம்ம எல்லாருக்குமே அதுதான் நம்ம விழைவதும் இப்படிதான் நமக்கு இருக்க வேண்டியதுன்றது. இதை ஆண்டாள் நாச்சியார் பல பாசுரங்களில் உணர்த்தியுள்ளாள். இருந்தாலும் அந்த கடைசி ரெண்டு பாசுரங்களில் இதை ஸ்பஷ்டமாக நமக்கு தெரிவிச்சிருக்கேன். அதுலேயும் அந்த எம்பெருமான சேவிக்கச்சே எப்படி சேவிக்கணும் என்பதையெல்லாம் பற்றி சொல்லியிருக்க. அந்த பாகவதர்களுடைய ஒரு சேர்க்கை தான் மாத்திரம் ஏகஸ்வாது நபுஞ்சீதான்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தர் மாத்திரம் அனுபவிக்காமல் எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கிறது தான் அது விசேஷம். ஆகையால் அங்கே சொல்லச்சே தோழிமார்களோட கூட மொத்த பேரையும் சேர்த்துண்டு அழிச்சுண்டு போய் அந்த நீராடல்னு சொல்லக்கூடியதான ஒரு நிகழ்ச்சி அதுக்கு அழிச்சுண்டு போகிறார். ஒருத்தர் பாக்கி இல்லாத சொல்கிறார், போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்தீராய் என்று சொல்லுகின்ற. போவான் போகின்றானை போகாமல் காத்துன்னு சொல்லச்சே இங்க இவர்கள் எல்லாருமே
மார்கழி நீராட்டம் செய்வதற்கு பிரதானமான காரணம் என்ன என்று கேட்டேன். அதாவது அதுக்கு போய் அந்த இந்த நோன்பு நோத்து அதனால ஒரு பலன் வருதுன்றது இல்ல, முக்கியம் இல்ல, அது முக்கியம் இல்ல. இந்த நோன்பு நோக்கிறதே முக்கியம், இதுதான் பிரதானம் என்பதாக சொல்லுகின்றார். அதுல சொல்லச்சு போவான் போகின்றானை போகாமல் காத்து என்று சொல்லும் பொழுது திருவேங்கட யாத்திரை போலவும் அத்திராதிகதி போலவும் அக்ரூரர் யாத்திரை போலவும் என்றெல்லாம் சொல்லியிருக்க. இப்படி திருவேங்கட யாத்திரை போலவும் தான் அந்த போறதுன்றதே ஒரு பெரிய விசேஷம்னு சொல்ற. இப்படி அந்த அன்பர்களோடு தொண்டர்களோடு பாகவதர்களோட சேர்ந்து போறது இருக்க அது ரொம்ப முக்கியம். எம்பெருமான சேவிக்கும் பொழுதும் பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமான சேவிக்கணும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறபடினால அந்த பாகவதர்களை முன்னிட்டு சேவிக்கணும்ன்றதை ஆச்சாரியாளை முன்னிட்டு கொண்டு சேவிக்கணும். திருவாசல் காப்பார்கள் அவர்களை கொண்டு நாயகனாய் பாசுரத்துல இருந்து பார்த்தோம்னாக்க அந்த உள்ள நழியச்சே சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு சொல்லி உள்ள நழியும் போது அந்த மொத்த பரிவாரத்தோட சேர்ந்து இருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு பிரணாமத்தை சொல்லணும், சமஸ்த பரிவாராயன்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க ஆண்டாள் நாச்சியார் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி சொல்ற. திருவாசல் காப்பான்னு சொன்ன பிற்பாடு அங்க உந்து முதகளித்தன் பாசுரம் இங்க வரைச்சு அந்த நப்பின்மை பிராட்டியை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இது புருஷகார பிரபத்தியை சொல்றது. பெருமாள் தாயார் ரெண்டு பேருமே உபாயமாக இருக்கான்றதை தெரிவதற்காக தெரிவிக்கிறதாக 33 பாசுரங்கள்லாம் இருக்கு. இப்படி இந்த பாசுரங்கள்ல ஒவ்வொன்றிலையும் நம்ம சூக்ஷமாக கவனிச்சு பார்த்தோம்னாக்க திருப்பாவ 30 பாசுரமுமே சரணாகத்திய சொல்றதுக்காகவே ஏற்பட்டது. ஆண்டாள் நாச்சியார் அதை தான் எல்லாருக்கும் போதிக்கின்றாள் அந்த திருப்பாவை 30 பாசுரங்கள்னால என்பது நல்ல வெளிச்சமான ஒரு விஷயம். இப்போ நாம பார்க்க வேண்டிய விஷயம் சரணாகத்தியில வரைச்சே ஆண்டாள் நாச்சியாருடைய காலத்துக்கு அப்புறமா எம்பெருமானாரும் அந்த சரணாகத்திய விஸ்தாரமா கத்தியத்துல சாதிச்சிருக்கார். அந்த எம்பெருமானாருடைய காலத்துக்கு பிறகும் எம்பெருமானாருடைய சிஷ்யர்களாகவே இருந்து கொண்டும் சில சமயங்கள்ல அந்த பிரகிருதி சம்பந்தத்தினால சில கலக்கங்கள் ஏற்படுறது இந்த சரணாகத்தி விஷயத்துல. அந்த கலக்கங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்து இன்று இருக்கின்ற ஒரு நிலையில ஒரு பிரதிஷ்ட அந்த சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு பிரதிஷ்ட பண்ணி நமக்கு கொடுத்தவர் யாருன்னா சுவாமி தேசிகன் தான். அதுல அவர் பண்ணின பெரிய ஒரு மகோபகாரத்துக்கு நம்மளால யாராலையும் அதுக்கு தலையெல்லால் கைமாறுன்னு தான் சொல்ல முடியும். அது எப்படியும் எப்ப பார்த்தாலும் அதை நினைச்சுட்டே தான் இருக்கணும். அப்படி அந்த மகோபகாரத்தை சுவாமி பண்ணாத போயிட்டே இருந்தாக்க நாம எல்லாரும் எப்ப எம்பெருமானு போய் சேருவோம்னு தெரியாது. தொதுபசதனா தத்யசோவா மகா பிரளயேபிவா விதரத்தின் நிஜம் பாதாம் போஜம் ரிஷாச்சல சேகரஹா தத் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்ற. திருவேங்கடமுடியான போய் சேவிக்க போற, சேவிக்க போறவா எல்லாருமே மோட்சம் ஓடுன்னா திருவேங்கடமுடியான சேவிக்க போற. எல்லாரும் அவாவா ஏதோ எத்தனையோ பிரார்த்தனைகள், அந்த பிரார்த்தனைகள் அது இஷ்ட பிராப்தி ரூபமாகவும் இருக்கும், அனிஷ்ட நிவர்த்தி ரூபமாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறணுன்றதுக்காக தான் போற. ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு அந்த எம்பெருமான் இடத்துல சீனிவாச தயையின் இடத்துல போய் நாம பிரார்த்தனை பண்ணிட்டோமானாக்க நாம அடைஞ்சிட்டோமானாக்க அத்தியசோவா மகாப்பிள்ளைய போய் இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு புத்தி மாறி நமக்கு அந்த எம்பெருமானுடைய திருவடி கிட்டும், மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சொல்லி சுவாமி சாதிக்கிறார் தயாசத்துக்கத்துல. ஆனா அந்த மாதிரி எத்தனையோ நாள் இன்னும் எத்தனையோ நமக்கு பிறவி இருந்துட்டு அந்த பிறவிய புழுவாகவும் பூச்சியாகவும் அதெல்லாம் அனுபவிக்கணுமான்னா நமக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாத ஏதோ தேகாவசானேமாம் தொற்பாதம் பிராபயஸ்வயம்னு இந்த தேகாவசானத்திலேயே இந்த சரீரத்தினுடைய முடிவிலேயே எம்பெருமான அடையும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்த வேணாமா? அப்படி ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னா சுவாமி தேசிகன் காண்பிச்ச வழியில நாம போற ஆச்சாரியர்கள் தான் என்பதுல சந்தேகமே இல்லை. ஆகையால சுவாமி தேசிகன் சரணாகதி விஷயமாக பல கிரந்தங்களை அருளி செய்திருக்க. அது தவிர
பெரிய விஷயம் தனியாகவே அந்த சரணாகதி விஷயமா பல கிரந்தங்கள் அருளி செய்திருக்க மீதி பிரகரணத்திலையும் சரணாகதியை பத்தி விஸ்தாரமா சொல்லி சொல்ற ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல பார்த்தோம்னாக்க இதுல ஒரு பாகம் முழுக்கவே சரணாகதியை பத்தி சொல்லி சொல்றது ஆகையால அந்த ரகசிய திரைசாரத்துல சொல்ற அடுத்தது பார்த்தோம்னாக்க அங்க நிக்ஷேப ரக்ஷன்னே ஒரு கிரந்தம் பண்ணிருக்க சரணாகதி விஷயமாக சரணாகதி தீபிகை என்பதாக தீப பிரகாச விஷயமான ஒரு ஸ்தோத்திரம் இது தவிர மூணு நியாசத்தை பத்தி நியாசம்ன்றது சரணாகதி தான் இந்த நியாசத்தை பத்தி மூணு ஸ்தோத்திரம் பண்ணிருக்க நியாச தசகம் நியாச விம்சதி நியாச திலக்கம் என்பதாக மூன்று கிரந்தங்களை அருளி செய்திருக்க அந்த கிரந்தங்கள்ல நியாச தசகம்ன்றது தானே அனுஷ்டிச்சது தான் தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டது இருக்க அதுதான் நியாச தசகம் அகம் மத்ரட்சணபரஹா மத்ரட்சண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேதேர்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமான் இடத்துல ரட்சண பரம் அதனால வரக்கூடிய பலம் எல்லாத்தையும் எம்பெருமான் இடத்துல சொல்ற சமர்ப்பிக்கிற தன்னை மாத்திரம் சமர்ப்பிக்கல மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸோ கைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகரு ஸ்வயம்னு என்னையும் என்னை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய சேத்தனங்கள் அதாவது நம்ம சேர்ந்தவாளாக இருந்துருக்கிற நம்மளுடைய மனைவி மக்கள் தூது அதாவது தொண்டர்கள் சேவகர்கள் இவ எல்லாரையுமே எனக்கு இதுவாக எல்லாருமும் உம்முடைய கைங்கரியத்தில் ஈடுபடும்படியாக பண்ணணும்ன்றது சொல்கிறார் மாம் மதியஞ்ச நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸோ கைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகரு ஸ்வயம் எல்லாத்தையும் நீரே ஏத்துக்கணும்ன்றதெல்லாம் அதை தான் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறது இந்த நியாச தசகத்துல நியாச விம்சதி என்கிற ஒரு கிரந்தம் 20 ஸ்லோகம் ஒரு ஸ்தோத்திரம் அந்த நியாச விம்சதியில வரைச்சு இதுவும் நியாசம்தான் இந்த ஸ்லோகங்கள்ல அந்த சிஷ்ய லட்சணம் ஆச்சாரிய லட்சணம் சிஷ்ய லட்சணம் இந்த நியாசத்துல இருக்கக்கூடிய அங்கங்கள் இவை எல்லாவற்றையும் விஸ்தாரமாக சொல்ற அந்த நியாச விம்சதிக்கு சுவாமி தேசிகனே ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார் அற்புதமான வியாக்கியானம் அதுக்கு அடுத்ததாக சுவாமி சாச்சது நியாச திலக்கம் என்கிற ஒரு கிரந்தம் இந்த ஸ்தோத்திரம் தான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு அனுபவத்தை தான் அர்த்தத்தை தான் நாமும் இந்த மார்கழி மாசத்துல பார்க்க இருக்கின்றோம் இந்த நியாச திலக்கத்துக்கு சொல்லச்சு 32 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த நியாச திலக்கம் இந்த நியாச திலக்கம்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்ன இந்த நியாச திலக்கத்துக்கு சுவாமி தேசிகனுடைய குமாரர் நயனாராச்சாரியர் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்க அந்த வியாக்கியானத்துல ஆரம்பத்துல வரைச்சு வியாக்கியான சாய்கிற கேத்திரே கோட்டி பல பிரதே நிருபமே சத்தியம் விரதாக்கே புரே காஞ்சீனாமணி வெங்கடேஸ்வர மகாண்டாட்ச சூரிஹி புரா காலாதங்க விமோகிதாத்மகிருதமப்யல்பம் பகு ஸ்யாதிதி சுவாமி சுவாமி ஸ்வந்த விதாகமந்த குரு இத்யாவிர்பூவ ஸ்வபூ சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை பத்தி விசேஷமாக சாதிக்கிறார் கேத்திரே கோட்டி பல பிரதே அந்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்துல காஞ்சி ஜனனான் முக்தி காசி மரணான் முக்தின்னு சொல்லி சொல்றேன் காசியில மரணமான முக்தி காஞ்சியில பிறப்பினால ஒரு முக்தி ஏற்படும்னு சொல்லி சொல்றேன் காஞ்சியில ரெண்டுமே உண்டு காஞ்சி ஜனனான் முக்தி காஞ்சி மரணான் முக்தின்னும் ஒரு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கோட்டி பலப்பிரதம் அந்த சத்தியவிரத க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த காஞ்சி க்ஷேத்திரத்துல ஒரு நல்ல காரியத்தை பண்ணமானாக்கா அது ஒரு கோட்டி மடங்கு பலத்தை கொடுக்கக்கூடியமா அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்துக்கு சமானமாக இன்னொரு க்ஷேத்திரத்தை சொல்ல முடியாது நிருபமே சத்யவிரதாக்கே புரே காஞ்சி நாமணி வெங்கடேஸ்வர மகா கண்டாட்ச சூரி புரா காஞ்சின்னு பெயர் பெற்றதான அந்த திவ்ய தேசத்துல வெங்கடேஸ்வர மகா கண்டாட்ச சூரியன்னார் வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத்துன்னு
பார்த்திருக்க மாதிரி திருவேங்கடமுடையானுடைய திருமணி ஆழ்வாரின் அவதாரமாகவோ அல்லது திருவேங்கடமுடையானுடைய அவதாரமாகவோ கருதப்படுகின்ற சுவாமி தேசிகன் தன்னுடைய அவதார ஸ்தலமாக அந்த இடத்தை காஞ்சிபுரத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல சுவாமி சுவாந்தவித ஆகமாந்த குருஹோ இத்யாவிர்பூவ ஸ்வபோகோன்னு ஆகமாந்த குருஹு நிகமாந்த குருவாக இருந்துருக்கிற எம்பரும் சுவாமி தேசிகன் அந்த இடத்துல அவதாரம் பண்ண அவருடைய அவதார ஸ்தலம் அங்க இருக்குன்னு அர்த்தம் ஸ்ரீமான் வேத சிரோங்குரு பகவத ஸ்ரீ வெங்கடாத்ரீசிது கண்டாத்மான பரம் ததாதன கண்டாத்மான பரம் ததாதன ஜனான் ஆனந்த என்னாத்மனாம் அத்யாபி ஸ்வபதாம்புஜைக ரசிகானே ஆனந்த என் வைபவம் பந்தானம் பரிபாதி பூரி கிருபையா பரியாய சல்லாபத. சுவாமி தேசிகன் இடத்துல எவ்வளவு பக்தி இருந்தாக்க இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் சுவாமி விஷயமாக வருன்றது நாம நினைச்சு பார்க்கணும். இந்த இடத்துல ஸ்ரீமான் வேதசிரோ குருர் பகவத ஸ்ரீ வெங்கடத்ரீசிது கண்டாத்மான பரம் ததாத்தன ஜனானு ஆனந்த என் ஆத்மனா. சுவாமி எழுந்தருளி இருந்த காலத்துல விபவ தசையில அப்ப யார் யாரெல்லாம் இருந்தாலோ அவ அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாராம். அந்த விபவ தசையில இருக்கச்சே சுவாமியினுடைய உபதேசங்கள்னால சுவாமியினுடைய அனுஷ்டானத்தினால சுவாமியினுடைய கிரந்தங்கள்னால எல்லாத்தினாலையும் அந்த காலத்துல இருந்தவர்கள் சுவாமி எழுந்தருளி இருந்த காலத்துல இருக்கிறவா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அவ எல்லாரும் சுவாமியோட ஒரு கௌரவத்தோடையும் ஒரு பிரீத்தியோடையும் எல்லாரிடத்திலையும் ஒரு விசேஷமான பகுமானத்தோடு சுவாமி எழுந்தருளியிருந்தார். அதோடு இல்லாத எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்தார். சில பேர் அவ இருக்கிற காலத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துவா, மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய ராஜாக்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கா. ஆனா மனு மாந்தாதா போன்றவர்கள்லாம் கூட அவ மாண்டாரே மாண்டாரேன்னு சொல்லி சொல்றார். அவ போன பிற்பாடு அவளை பத்தி யாரும் நினைக்கிறவாளே இல்லைன்றதுதான் ஒரு காலக்கிரமேன நினைக்கிறவா இல்லாத போயிடுவான். ஆனா சுவாமி விஷயத்துல அந்த மாதிரி கிடையாது. அத்யாபி ஸ்வபதம் புஜைக்க ரசிகானே ஆனந்த என் வைபவம் பந்தானம் பரிபாதி பூரி கிருபையா பர்யாய சல்லாபத. அத்யாபி ஸ்வபதாம்புஜைக்க ரசிகானு ஆனந்த என் வைபவம். அத்யாபி இன்னைக்கும் கூட, அன்னைக்கு பண்ணேன்றது இல்ல, இன்னைக்கும் கூட யாரெல்லாம் எம்பெருமான் சுவாமி தேசிகனுடைய திருவடியில உண்மையான பக்தியோட இருந்துட்டு இருக்காளோ அவ எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவராக இருந்துருக்கார். அப்படிப்பட்ட வைபவம் சுவாமி தேசிகனுடைய வைபவம் என்பது பந்தானம் பரிபாதி பூமூரி கிருபையா பர்யாய சல்லாபத. அந்த பந்தானம் பரிபாத்தின்னார், அதாவது சுவாமி காண்பிச்ச வழிய இன்னைக்கும் வந்து எல்லாரும் பின்பற்றி அந்த சுவாமியை நினைச்சு நினைச்சு ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்படுறவளாக இருந்துருக்கா, இன்னைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துறவராக சுவாமி எழுந்தருளிருக்கேன்றதுதான் இது ஒரு விசேஷம். கீதோபதேசம் பண்ணச்சே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றதுன்னு ஒரு வியாஜந்தான், அதுல கீதா பாஷ்யத்துல ஸ்பஷ்டமா சொல்லி சொல்றார் பல இடங்கள்ல. ஆனா பெருமாளுடைய நோக்கம், கண்ணனுடைய நோக்கம் என்னன்னா எல்லாரும் அந்த சரணாகதி சாஸ்திரத்தை பக்தியோகத்தை கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறமா இதுல இருக்கக்கூடிய சிரமங்களையும் புரிஞ்சுண்டு அந்த சரணாகதி சாஸ்திரத்தை நாம தெரிஞ்சுட்டு அதை பின்பற்றணும்ன்றதுக்காக எல்லாருக்காகவும் உபதேசம் பண்ணினதுதான் அந்த கீதைன்றது. அதே மாதிரி சுவாமி சாதிச்சதெல்லாம் அவர் காலத்துல இருந்தவாள் மாத்திரம் கலக்கம் இல்லாமல் அந்த சரணாகதியை அனுஷ்டிச்சு ஆச்சாரிய அனுகிரகம் பெற்று சரணாகதியை அனுஷ்டிச்சு உய்வதற்கு ஒரு வழி வகுத்ததோடு மட்டுமன்றி பிற்பாடு உள்ளவர்களும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும், அந்த சரணாகதி சாஸ்திரத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாருமே உய்ய வேண்டும், லோகத்துல இருக்கிறவ எல்லாரும் நல்ல கதியை அடையணும்ன்ற ஒரு பிரிய மகா மனசோட கூட அந்த சுவாமி தேசிகன் அந்த கிருதிகள்லாம் பண்ணிருக்க. அதை நினைச்சுண்டு சுவாமி பண்ண உபகாரத்தை நினைச்சுண்டு அந்த சுவாமியினுடைய திருவடியில ஒரு அச்சஞ்சலமான ஒரு பக்தி
அதாவது அந்த மாதிரி ஒரு பக்தியோட இருக்கிறவளுக்கு அந்த சுவாமிக்கு கைங்கரியம் பண்றத காட்டலாம் அந்த சுவாமி தேசிகனுடைய சீசுக்திகளை அனுபவிக்கிறத காட்டலாம் சுவாமி தேசிகனுடைய சீசுக்திகளை எல்லாரும் அனுபவிக்கும்படியாக பண்றத காட்டலாம் வேற ஒரு புருஷார்த்தம் நமக்கு இந்த லோகத்துல இல்லைன்னு நினைக்கும்படியாகவும் இப்படி சுவாமி தேசிகனுக்கு ஒரு கைங்கரியம் பண்ண செய்யும் அந்த சீசுக்திகளை அனுபவிக்க செய்யும் ஒரு மகானந்தத்தை ஏற்படுத்துறது தேவப்பெருமாள் சேவிக்கச்சே ஸ்தூல ஸ்தூலான் நயனமுகலான் பிப்ரதோ பாஷ்ப பிந்துன்னு சொல்ற தன்யா கேஜித் வரத பவத சம்சதம் பூஷயந்தான்னு சொல்ற அந்த தேவப்பெருமாளுடைய அடியார் குழாங்கள்ல இருக்கிறவாள்லாம் அந்த பெருமாளை சேவிக்கச்சையே கண்ணில் அப்படியே பெரிய பெரிய தாரதாரையா ஜலம் அதாவது இதை பண்ணிண்டு அந்த பெருமாளை சேவிக்கிறான்னு சொல்லி சொல்ற அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு ஒரு கைங்கரியம் பண்ண செய்யும் அந்த தேசிகனுடைய சீசூக்திகளை அனுபவிக்க செய்யும் எத்தனையோ மகான்கள் கண்ணில் ஜலம் விட்டுண்டு அந்த சுவாமியினுடைய ஒரு சிந்தையோடு எண்ணத்தோடு கூட எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிருக்கிறத அடியவங்களும் சேவிச்சிருக்கோம் அதுதான் இந்த இடத்துல சொல்றார் பூர்வம் மானுஷ வைபவாபிநயத்தோக்கிய கைங்கரியதாம் साम्राज्याद्विकृतार्थतां निजजनान् योऽसौ निनाय स्वयं को वा किञ्चन धूर्वहान् विदधतः न सर्वे कैङ्कर्यतः धन्यानन्यपराङ्मुखः न वृणते तस्य प्रसादात् गुरोः उन्मयाः पार्क्कणुन्नक एम्बरुमा स्वामि देशिकनुडैय ओरु दयैय तविर वेर एदैयुमे விரும்பாதவர்களாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே அது புருஷார்த்தமாக இருக்கிறது அதாவது உண்மையாக சுவாமி தேசிகனுடைய ஒரு நிலையும் வைபவத்தை அறிந்தவர்கள் சுவாமி தேசிகனுடைய கிருபையை தான் முன்னிட்டு கொண்டு பண்ணுகிறாருன்னு சொல்றார் இன்னைய தினத்துல இது ஒரு விசேஷம் என்னன்னா மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர்னு முதல் பாசுரத்துல சொல்லச்சே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு சொல்லச்சு பௌர்ணமி நாள் வருது அந்த பௌர்ணமி நாள்னாக்க எல்லா மார்கழி மாசம் ஒன்னாம் தேதியும் பௌர்ணமி நாள்ல அமையாது அது வந்து அந்த கோல் விழுக்காட்டாலே என்று அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற ஆண்டாள் நாச்சிய இந்த அந்த இதுல வரைச்சே திருவாயர்பாடியில இருந்த ஆய்ச்சிமார்கள்லாம் அனுஷ்டிச்ச ஒரு நீராட்டல்ல அதை அனுகாரம் பண்ணும் பொழுது அமைந்த நாள் அந்த பௌர்ணமி நாளாக அமைந்தது கோல் விழுக்காட்டால் என்ன ஒரு கொம்ப ஒரு இடத்துல போட்டோம்னா அது தானா வந்து விழுற மாதிரி அந்த நாளாக பௌர்ணமி நாளாக அமைந்ததுன்னு சொல்லி சொல்ற அந்த மாதிரி இன்றைய தினம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இன்னைக்கு திருவேங்கடமுடியானுக்கு மிக உகந்ததான நாள் சிரவண நட்சத்திரம் சனிக்கிழமை அந்த திருவோணம் இது கார்த்திகை மாசம் சிரவணமா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு விசேஷம் சுவாமி தேசிகன் அவதரித்த நாள் ஆகையால இந்த நாள்ல சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை பேசுறதுன்றது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பிரிய பாக்கியம் என்றே எண்ண வேண்டும் ஸ்ரீமத்ரையந்த சித்தாந்த தேசிகேந்திரேண தரிசிதம் வக்ரே பஜத்வம் திலகம் வரேண்யம் ஞாசசாலினம் இங்க ஞாச திலக்கம் என்கிற ஒரு கிரந்தத்தை சுவாமி தேசிகன் நமக்கு காண்பிச்சிருக்க இந்த காண்பிச்ச சுவாமி தேசிகன் காண்பிச்ச இந்த திலக்கத்தை திலக்கம் என்பது நம்ம நெத்தியில இட்டுக்கிறது இந்த திலக்கம்ன்றது இந்த திலக்கத்தை நம்ம எல்லாரும் நெத்தியில இட்டுக்கிற மாதிரி அப்படி ஒரு விசேஷமான விஷயம் என்பதை சொல்லி சொல்ற இங்க சுவாமி தேசிகனுக்கு ஒரு பெரிய விஷயம் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணச்சு சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் திருவடிவாரத்துல பர சமர்ப்பணம் பண்ணார் சித்தாந்த ஸ்தாபனம் பண்றது எங்கன்னு கேட்டோம்னாக்க ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருந்து சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணார் வேதாந்த ஆச்சாரியன்ற அந்த பிருதமே ரங்கநாதனால கொடுக்கப்பட்டது வேதாந்த ஆச்சாரிய சம்ஜாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அந்த அதிகரண சாராவளி செஞ்ச உடனே நமக்கு ஒரு பெரிய பிருதத்தை பெருமாள் கொடுத்துட்டே
அந்த பெருமாள் கொடுத்த விருதத்தை வீணாக்க கூடாது அது ஏதோ சொல்லிட்டே இருந்திருக்க கூடாது அது சார்த்தமாக அது வந்து உண்மையாக நிலைக்க வேண்டும் என்பதற்காகவே பண்ணதுன்றதை சொல்லி சொல்றார் ஆகையால எத்தனையோ காலம் ஸ்ரீரங்கத்துல இருந்து அந்த ரங்கநாதனுடைய திருவடிவாரத்துல இருந்து சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணார் எல்லாராலையும் அநேகம் அந்த கவிதார்க்கிக சம்பந்தம் ஒரு விருதம் இப்படி பல விருதங்கள் அந்த பெரிய பிராட்டியாராலே அங்க ஸ்ரீரங்க நாயக்கியாராலே அதாவது ரங்கநாயக்க நாச்சியாராலே அளிக்கப்பட்டது இப்படி பல விருதங்களையும் கொண்டு அங்கு எழுந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரையும் உத்தாரணம் பண்ணிட்டு எழுந்துள்ள இருந்தவர் ஸ்ரீரங்கத்துல இன்னும் கேட்டா ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு நடக்கிற அத்தியன உற்சவத்தையும் ஸ்தாபனம் பண்ணவர் சுவாமி தேசிகன் தான் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்படி அந்த அங்க ஸ்ரீரங்கத்துல எழுந்துள்ள இருந்த காலத்துல ரங்கநாதன் விஷயமாக நியாச திலக்கம் என்கிற ஒரு கிரந்தத்தை சாதிச்சிருக்கார் தேவ பெருமாள் இடத்துல நியாச தசகத்தை சொல்லி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணார் ரங்கநாதன் இடத்துல நியாச விம்சத்தின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது நியாச வித்தியை பத்தி நியாசம்னா என்னன்றத பத்தி சொல்றது இங்க ரங்கநாதன் இடத்துல விஷயமாக நியாச திலக்கம்ன்றது சொல்றது ரங்கநாதன் சொல்லச்சே காந்தம் வக்திரம் கனக திலகா லங்கிருத்தம் ரங்கபர்த்துன்னு சொல்ற கஸ்தூரி கலிதோர்த புண்டனம்னு சொல்லி சொல்ற அந்த கஸ்தூரி திலக்கத்தோடு சார்ந்து எழுந்துள்ள இருக்கிறவர் அது கனக திலக்கம்னர் பொன்மயமான திலக்கத்தோட பெருமாள் நம்பெருமாள் சேவை சாய்க்கிறார் அந்த நம்பெருமாளுடைய சேவையை தான் இங்க சொல்றார் திலக்கம்ன்றதுனால சொல்லி சொல்றார் அந்த ரங்கநாதனுடைய திலக்கம் தங்கமாக இருந்துருக்கிறது கனக திலங்காலங்கிறது அந்த ரங்க பர்த்தவனுடைய ரங்கநாதனுடைய ஒரு பக்தராக இருக்கிறவர் யாருன்னா சுவாமி தேசிகன் அவளுடைய யார் யாரெல்லாம் ரங்கநாதன் இடத்துல உண்மையான பக்தியோட இருந்துருக்காளோ அவ எல்லார் நெத்திலையும் நல்ல உயர்ந்த திலக்கம் நெத்தியில திலக்கம் இல்லாத போயிட்டுனா நெத்தி எட்டுக்காத போயிட்டோம்னாக்கா அது பாழ் நெத்தின்னு சொல்லி சொல்றது அந்த பாழ் நெத்தி இல்லாமல் நெத்தியில திலக்கத்தோட எல்லாரும் இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நியாச திலக்கத்தினால அலங்கிருத்தர்களாக எல்லாரும் இருக்கணும்ன்றதுக்காகவே எல்லாரும் நெத்தியில திலக்கம் விட்டுண்டு பிரகாசிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்தோத்திரத்தையே சுவாமி அருளி செய்து அதுக்கு நியாச திலக்கம்ன்ற ஒரு நாமகரணமும் பண்ணிருக்க என்று சொல்றது ரங்கநாதனுடைய திலக்கம் கனகமயமாக கணக்குன்னா தங்கமயமாக இருக்கு அது சுவர்ண நியாசமுடைய திலக்கமாக இருந்திருக்கு அந்த ரங்கநாதனுடைய பக்தாளுடைய திலக்கம் சுவர்ணம் இங்க வர்ணம்னு சொல்லச்சே அக்ஷரங்கள்னு சொல்லி நல்ல அக்ஷரங்கள் நல்ல நட்சரங்களை உடைய ஒரு நியாசம் நியாசம்ன்றது சமர்ப்பணம் இதவுடைய திலக்கமாக ரெண்டுமே சுவர்ணமாக திகழ்கின்றது என்று சொல்லணும் இது நியாச திலக்கமாக ஆயிட்டிருந்தேன் நியாசம் நியாசம்னாக்க என்னதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நியாசம்ன்றது ஆத்மாத்மீய பரசமர்ப்பணம் அதாவது தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் ஸ்வரூபத்தையும் அதாவது இந்த ஆத்மாத்மீயம்னு சொல்லக்கூடிய மாம் மதியஞ்ச நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் சுகைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகுரு ஸ்வயம்னு சொன்ன மாதிரி ஆத்மாத்மீயங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் இடத்துல அந்த ரக்ஷா பரத்தை சமர்ப்பிக்கிறது ஸ்வரூப சமர்ப்பணம் பர சமர்ப்பணம் பல சமர்ப்பணம் என்றெல்லாம் பல வகைகள் உள்ளன அதுல ஆத்மாவையே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது ஆத்மாவை ரட்சிக்கிறத அந்த ரட்சிக்கிற பரத்தை எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கிறது அந்த நம்மளை ரட்சிக்கிறதுனால நமக்கு லாபமா பெருமாளுக்கு லாபமா யாருக்கு அந்த பலம் வருது அப்படின்னு கேட்டா அந்த பலமும் எம்பெருமானுக்கு தானே தவிர நமக்கு இல்லைன்னு சொல்லி இது எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறது தான் நியாசம் என்கிறது சொல்றது இதே நியாசத்துக்கு வரைச்சே அந்த ஸ்ரீகாந்தனாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல திருவடி வாரத்துல இதை சமர்ப்பிக்கச்சே இது நியாசம் இதுக்கு நியாசம் நிக்ஷேபம் சந்நியாசம் தியாகம் சரணாகதி பிரபத்தி என்றெல்லாம் பல சொற்களாலே நாம் சொல்லுகின்றோம் இந்த சரணாகதியை அப்படி சொன்னாலும் கூட இது எல்லாத்த காட்டிலும் இந்த நியாசம்ன்ற சப்தம் இருக்க இதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு ஏன்னா வேதத்திலேயே சொல்லியிருக்கிற பிரயோகம் பண்ணிருக்கிற ஒரு சப்தம் நியாசம்ன்ற சப்தம் அதாவது நிக்ஷேபம் சரணாகத்தின்ற சப்தங்களை காட்டிலும் நியாச சப்தத்துக்கு ஏற்றம் வரதுக்கு காரணம் என்னன்னா உபனிஷத்துல சொல்லச்சு
तपागं सन्न्यास एवात्यरेचयते तस्मान्न्यासमेषां तपसामतिरिक्तमाहुः। इंगे वरिसया पल तपस्सुगळेल्लाम् सोल्र, अदावदु दानम् यागम् इदेल्लाम् वरिसया सोल्लिंडु पुलनडक्कम् मनसडक्कम् पुलनडक्कम् इप्पडि पलवत्रै सोल्लिंडु वर्र। இப்படி சொல்லிட்டு வரச்சு கடைசியில சொல்லச்சு என்ன சொல்ற, எல்லாத்த காட்டிலும் இந்த தர்மங்களை காட்டிலும் எல்லா தபச காட்டிலும் ஏஷாம் தபசாம் அதிரிக்தம் ஆகுன்னு சொல்ற, இவை எல்லாவற்றையும் காட்டிலும் நியாசம்ன்றது இருந்துட்டு இருக்க, எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிப்பது இருக்க, அதுதான் எல்லாத்த காட்டிலும் மிகச்சிறந்தது என்று சொல்ற. இதுல சொல்லச்சு இதுக்கு ஒரு உபபிரம்மணமாக ஸ்மிருதியில சொல்லச்சு, எத்யேனகாமேன நாம எதெல்லாம் நாம பெறணும்னு விரும்புறோமோ அதுக்கு எத்தனை எத்தனையோ உபாயங்கள் இருக்கும்னு நினைச்சிட்டு அந்த உபாயங்கள் எல்லாம் நாம அதுல அந்த உபாயங்களை கொண்டு முயற்சி செய்து அந்த பலன்களை பெறுவதற்காக பிரயத்னப்படலாம். ஆனா அந்த பல சித்தின்றது நம்ம கையில கிடையாது, அது பலன் கிடைக்குமா கிடைக்காதான்றதும் தெரியாது. ஆனா நாம கணக்கு எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணினோம்னாக்க நம்மளால அடைய முடியாத பலன்றது எதுவுமே கிடையாது. இதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். மீதி பலன்களை குறிச்சு எத்தனை எத்தனையோ உபாயம் பண்ணினாலும் அந்த பலனை அடைய முடியுமா முடியாதான்றத பத்தி ஒரு யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா எந்த மாதிரி பலன் வேணும்னாலும் அந்த எம்பெருமான் திருவடிவாரத்துல அந்த பரத்தை சமர்ப்பிச்சுட்டோம்னாக்க நம்மளால அடைய முடியாத பலன்றது எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த நியாசம்ன்றது இருக்க எல்லாத்த காட்டிலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதுலயும் இந்த சரணாகதி இதுல நியாச சப்தத்தினால சொல்றதுன்றது ரொம்ப விசேஷம்னு சொல்றேன். இன்னும் ஒரு விஷயம், இந்த திலக்கம்னு சொல்றதுக்கு தேவபெருமாளுடைய சிரவன் காப்பு மங்களாசாசனம் பண்ற ஆழ்வான், ஆழ்வான் மங்கள உத்தர சுபரி புண்ணியஜனானிதி அப்படின்னு பாக்கியம் பண்ணினவர்கள் எல்லாரையும் மேல மேல தூக்கி விடுற மாதிரி இருந்துட்டு இருக்கான் அந்த தேவபெருமாள். திருநெத்திக்கட்டில அந்த ஊர்த புண்றத்தை சாத்தின் இருக்கிறது அந்த மாதிரி திலக்கம்ன்றது இருக்க, இது ஊர்தமாக தான் இருக்கும், இது குறுக்க எல்லாம் இருக்காது. இதுல பல சமயங்கள்ல திலக்கம்ன்றது பார்த்தோம்னாக்க சிலது சில சமயத்துல அதாவது நீள எதிர்பக்கமாக அதாவது ஊர்தமாக மேல் நோக்கி போவதாக இருந்துட்டு இருக்கோம். சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க ஒரு அர்த்தச்சந்திரன் வடிவுல இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட எந்த சமயத்திலையும் திலக்கம்ன்றது குறுக்காக போகாது, அதுதான் விசேஷம். இந்த திலக்கத்துக்கு நம்ம எல்லாரையும் தூக்கி விடுறது இந்த நியாச பெருமாள் கனக திலக்கத்தை நம்ம அவர் அணிந்தன் இருக்க, நமக்கு இந்த நியாச திலக்கம் நாம நெத்தியில இட்டுக்கிறோம். இந்த நியாச திலக்கத்தினால நாம எல்லாரும் எம்பெருமான அடைய போறோம், இந்த சம்சாரத்துல இருந்து நாம மேல வரப்போறோம்ன்றத தெரியப்படுத்துறதாக இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இந்த நியாச திலக்கத்துல 32 ஸ்லோகம் உள்ளது. அந்த 32 ஸ்லோகத்திலையும் பார்த்தோம்னாக்க அற்புதமான விஷயங்கள்லாம் சாய்க்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விதமாக அதுல ஆரம்பமே குருபியஸ்துருபியஸ்ட நமோவாக்கம் அதீமகே வணீமகே தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பத்தின்னு சொல்லிட்டு ஆச்சாரிய வந்தனம், நம்மளுடைய ஆச்சாரியன்ல இருந்து ஆரம்பிச்சு எம்பெருமான் பரியந்தமாக இருந்திருக்கிற ஆச்சாரியர்கள் வந்து அந்த குரு பரம்பரைய வணங்குவதாக அமைஞ்சிருக்கிறது முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகத்துல பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவார என்னன்னு சொல்லிட்டு அந்த சரணாகதி ஒரு பலத்தை உத்தேசிச்சு ஒரே ஒரு முறை பண்ணினா போறோம் போறோம், திருப்பி திருப்பி சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு சொல்றத சொல்ற. அப்புறமா புருஷகார பிரபத்தி ரொம்ப முக்கியம், ஆகையால மகாலட்சுமியின் இடத்துல பண்ண வேண்டிய பிரபத்திய சொல்லி சொல்ற. அந்த தாயார் புருஷகாரத்தோட மாத்திரமில்ல உபாயமாகவும் ஆகிறாள்ன்றத சொல்ற. இப்படி பிராட்டியோடு கூட இருந்துட்டு இருக்கிற பெருமாளை தான் நாம அவரிடத்துலதான் நாம பிரபத்தி பண்ணணும், வெறும் பெருமாள் இடத்துல பண்ணக்கூடாது. பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா இருக்கிற திவ்ய தம்பதிகள் இடத்துலதான் நாம சரணாகதி பண்ணணும். தேனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலஹான்னு சொல்ற திவ்ய தம்பதிகளுடைய தயை தான் நமக்கு எல்லாருக்கும் இலக்காக இருக்கணும். அந்த கடாட்சம் நம்ம மேல வேணுன்றதான் நாம பிரார்த்திக்கணும்ன்றத சொல்லி
சொல்றார். சரணாகதிக்கு அந்த சர்வ சுலபமாக இருக்கிறது இந்த அர்ச்சார் ரூபம்தான் என்பது, அந்த ரங்கநாதன் தான் அந்த அர்ச்சார் பூலோக வைகுண்டம்னு சொல்லி சொல்றோம். அந்த அர்ச்சாமூர்த்தியில பிரதானமாக எழுந்தொள்ளி இருக்கவர் ரங்கநாதன். அங்க சொல்லச்சு திருவிழுதிராண்டும் தன்கருவோர்னு சொல்லச்சு ரங்கநாதன் மேல ஆயிரம் பாசுரமும் ரங்கநாதன் மேலன்னு தனியன் வருது. திருவாய்மொழி தனியன்ல சொல்லச்சே சொல்ற. அப்போ ஆயிரம் பாசுரம் கங்குலும் பகலும் பத்து பாசுரம் தானே ரங்கநாதன் விஷயமாக இருந்துட்டு இருக்கு, ஆயிரம் பாசுரமும் ரங்கநாதன் விஷயமாக எப்படி சொல்ல முடியும்னு கேட்டுண்டு, எல்லா ரங்கநாதன் வந்து அங்கி மீதி திவிதேசத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமாள்லாம் எம்பெரும் அந்த ரங்கநாதனுக்கு அங்கமாக இருக்கிறவர்கள் என்பதாக அங்க வியாக்கியானம் பண்ணிருக்கார். அப்படி ரங்கநாதனத்துல ஒரு ரொம்ப முக்கியத்துவத்தை சொல்லி சொல்றார். அதுக்கப்புறமா இந்த இந்த பெருமாள் பண்ணக்கூடிய நமக்காக பெருமாள் கிருஷி பண்றேன், உவந்த உள்ளத்தனாய் உலகமளன் தண்டமுறை நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாகரன்னு சொல்லச்சே, நாம ஒவ்வொருத்தரும் ஒரு க்ஷேமத்தை அடையணுன்றதுக்காக பெருமாள் ஒரு பெரிய ஒரு கிருஷி பண்றேன், அந்த கிருஷி பலிக்கிற சமயம் இது அப்படின்றதுக்காக சொல்றது. அந்த பிரபத்தி சர்வ பலத்தையும் கொடுக்கும்ன்றதையும் சொல்ற. ஆச்சாரிய நிஷ்டர்களாக இருக்கிறவர்கள் தான் பிரபன்னர்கள், நாம்களா ஒண்ணு பண்ணக்கூடாது. அந்த ஆச்சாரிய அதாவது ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமான சரணாகதி பண்ணணும். தேசிகா தேச காங்கின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி இந்த ஐந்து அங்கங்களோடு பிரபத்தி பண்ணின விற்பாடு நாம இருக்க வேண்டிய நிலையை சொல்லி சொல்ற. பிரபன்னருக்கு ஏதனா அபராதம் வந்ததுன்னாக்க அதை விளக்கிறதுக்கு வழிகள்லாம் சொல்லி சொல்ற. இது வந்து நமக்கு எத்தனையோ சிரமங்கள் வருது எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணாலும், அந்த சிரமம் வரைச்சேதான் நம்ம பெருமாளை பார்ப்போம் நினைப்போம். ஆகையால எப்பவும் பெருமாளை மறந்து போக கூடாதுன்றதுக்காக அது இருக்குன்றத சொல்லி சொல்ற. பக்தி பிரபத்தின்றதை பத்தி, அதை பத்தி பக்தியை பத்தி சொல்லச்சு பெருசா சொல்லிட்டு வர்றார் இதை பத்தி. ஆகையால பக்திக்கு வந்து உபாசனம் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பல பெயர்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி இதுக்கு வரைச்சே பக்திக்கும் பல பெயர்லாம் இருந்துருக்கு. ஆகையால பக்தி பிரகத்தில் இருக்கு, அதுக்கு அதிகாரி பேதம் இருக்கு. யார் யாரெல்லாம் பக்தி யோகம் பண்ணலாம், யார் யாரெல்லாம் சரணாகதி பண்ணலான்றத சொல்லி சொல்ற. இந்த பிரபத்தியினால இந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற எம்பெருமான் ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறார்ன்னு சொல்லி சொல்றார். ஆச்சாரியனுடைய பிரதம கட்டாட்சம் தான் இதுக்கு முதல் காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றார். இப்படி ஆச்சாரிய நிஷ்டனாக இருக்கக்கூடிய ஏற்றம் சதாச்சாரிய சம்பந்தத்தினால வரைச்சே நாம நல்ல ஒரு கர்வத்தோட நாம இருக்கலாம். நமக்கு இப்படி கிடைச்சிருக்க, இப்படிப்பட்ட ஆச்சாரியால் கிடைச்சது நமக்கு விசேஷம்னு நாம எப்பவும் பெருமையுடன் பேசக்கூடிய விஷயம் என்பதாக சொல்லி சொல்றது. ஆகையால அல்பத்துக்காக பிறரை தொழுவதோ பிறர் ஸ்தோத்திரம் பண்றதோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது. இப்படி நாம ஒரு அறுதியிட்டு சொல்லிண்டு வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லோன்னு சொல்லி நாம எல்லாரும் அந்த மனுஷனை வந்து ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஏற்பட்டவாள்ல, நாம எல்லாரும் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தான் நம்ம வாக்கு நமக்கு கொடுத்துருக்கான்றத நமக்கு சொல்லணும். அதுலயும் பரதேவதா பாரமார்த்தம்ன்றது இருக்கணும்ன்றத சொல்லி சொல்ற. எம்பெருமானுக்கு சேஷபூதனாக இருக்கிறதும் சதாச்சாரிய சம்பந்தம் முதலிய உபகார பரம்புகளை நினைச்சு இப்படி ஒரு ஸ்துதியை அருளி செய்த எம்பெருமானுடைய நியமனத்தினால இது பண்ணப்பட்டதே தவிர தானா பண்ணதில்லை. இப்படி இந்த நியாச திலக்கத்தை அனுசந்தானம் பண்றவாளுக்கு நியாச திலக்கத்தினுடைய அர்த்தத்தை வந்து கேட்கிறவாளுக்கு அனுபவிக்கிறவாளுக்கு அந்த சிவைகுண்ட பர்யந்தம் மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு பலஸ்ருதியை சொல்லி முடிக்கிறார் இந்த கிரந்தத்துல. இப்படி இந்த நியாச திலக்கம்ன்றது ஒரு அற்புதமான கிரந்தம். இதனுடைய ஒவ்வொரு ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தையும் நாம் இனி வரும் நாளில் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினத்துல சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த நியாச திலக்க உபன்யாசத்தை ஆரம்பிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது பெருமாளுடைய அனுகிரகத்தினால தடையில்லாமல் நிறைவேறி எல்லோரும் சுவாமியினுடைய மகோபகாரத்தை அனுபவிச்சு நாம் எல்லாரும் அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே சிமதே வெங்கடேசாய் வேதாந்த குருவே நமஹா.